கிருஷ்ணவேணி மதுரையில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா வணக்கம், ஆன்மாவிற்கு ஆண் பால் பெண் பால் என்று உள்ளதா? இல்லையெனில் ஆண்கள் அளவிற்கு பெண்கள் முக்தி நிலை அடைவது இல்லையே, அடைய முற்படுபவர்கள் மிகவும் குறைந்த அளவிலேயே உள்ளனரே, இது ஏன்? ஆன்மா அப்படின்னு சொல்ற போதே அதுல ஒரு ஆண் பால் பெண் பால் அது இதுன்னு அதுல ஒரு அங்க ஒரு டெபினேஷனே கொண்டு வர முடியாது. ஆன்மாங்கிறது ஒரு வரையறைக்குள்ள பேசுற ஒரு விஷயமே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க அடுத்ததா அவங்க வைக்கிற கேள்வி பாருங்க, ஏன் பெண்களுக்கு ரொம்ப அது கிடைக்க மாட்டேங்குது, ஏன் ஆண்கள் மட்டும்தான் அதான எக்ஸ்க்ளூசிவா, ஆண்கள் மட்டுமே அடையக்கூடிய ஒரு விஷயமா அப்படிங்கறது அவங்களோட ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஏக்கமாவே தான் நான் பாக்குறேன் இந்த கேள்வியில. இது அப்படி கிடையாது, எல்லாருக்கும் பொதுதான். இன்னும் சொல்ல போனா நீங்க ஞான முகாம்ல அட்டன் பண்ணிருந்தீங்களான்னு தெரியல, அட்டன் பண்றவங்களுக்கு கேட்டு பாருங்க. ஒன்னு ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருக்காங்க லேடிஸ், அல்லது சில நேரங்கள்ல ஜென்ஸை விட லேடிஸ் ஜாஸ்தியா இருக்காங்க. சோ இது எல்லாருக்கும் சாத்தியம் தான், இது நம்பர் ஒன். நம்பர் டூ, நான் இது என்னோட சொந்த அனுபவத்திலேயே நான் பாக்குற போது லேடிஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்க, அவங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒன்றும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்ததுல, ஓகே நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் எல்லாரும் வாங்க நான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு அவங்க இது அது அது என்னவோ, அது லேடிஸ் என்ன பண்றாங்க, அவங்க ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேலையில பாத்துக்கிட்டு அவங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டு அப்படின்னு அவங்களோட பொறுப்புகள் என்னவோ அவங்களுக்குன்னு என்ன கடமைகள்னு நினைக்கிறாங்களோ அதை நோக்கி அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஞானி இருக்காங்கிறது வெளியே தெரியாம போயிடுது. நான் இந்த ஐயாவோட புரிதல்லாம் வரதுக்கு முன்னாடியே எனக்கு ரெண்டு அம்மையார்கள் தெரியும். இப்ப அவங்க சித்தி அடைஞ்சிட்டாங்க இல்லப்போ, அவங்க வந்து பக்தி மார்க்கம் மூலமா ஞானம் அடைஞ்சிருந்தாங்க. ஞானம் அடைஞ்சிருந்தாங்கிறது அவங்கள சுத்தி இருக்கிற குறுகிய வட்டத்துல தெரிஞ்சிருந்தது. இப்போ எனக்கெல்லாம் அவங்க அவங்க அம்மா மாதிரி, அவங்க அம்மா மாதிரி இல்ல அம்மாதான் எனக்கு, அவங்கள்ட்ட எல்லாம் பேசும் போது ஒரு தாயாவும் எனக்கு அவங்க செயல்பட்டாங்க. அதே சமயத்துல நிறைய ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அவங்க ஒரு குடும்பத்துல இருந்து செயல்பட்டாங்க, ஒரு ஒரு குடும்ப பொறுப்புகள்ல பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. சோ வெளியில இருந்து பாக்குற ஆளுங்களுக்கு இவங்க ஒரு குடும்ப தலைவி, ஒரு அம்மா, பிள்ளைங்களுக்கான ஒரு ஒரு என்னென்ன வேணுமோ பார்த்து செய்யக்கூடிய ஒரு அன்புமிக்க தாய், இப்படிதான் அவங்களுக்கு வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சது. அப்படி அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஒரு எந்த நிலையில இருந்தாங்க அப்படிங்கறது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். சோ எல்லாருக்கும் தெரியாம இவங்க அவங்க குறுகிய வட்டத்துல ஏன் முடிச்சுக்கிட்டாங்க, நான் சில நேரங்கள்ல அவங்கள்ட்ட ஏமா அது நம்ம நிறைய பேருக்கு இதை சொல்லலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கேன். அப்போ எதுக்கண்ணா, எதுக்கு நம்ம இப்ப உனக்கு நீ வந்துட்ட உனக்கு உனக்கு சொல்றேன்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அது ரொம்ப அது அவங்க விரும்பல. அவங்க அது எப்ப நான் இந்த கேள்விகள் எடுத்து வச்சாலும் ரெண்டு அம்மையா ரெண்டு அம்மாவுமே அதை வந்து பாத்துக்கலாம், அது அது யாருக்கு நடந்து கொடுக்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தட்டி கழிச்சு போயிடுவாங்க. சோ அது வந்து நான் என்ன பாக்குறேன், அது வந்து ஒரு ஒரு இயல்பா பாக்குறேன் நான். அங்க வந்து யாரும் ஒரு ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஒரு பாகுபாடு யாரும் பண்ணல, அவங்களாவே அது 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 அந்த ஒரு இதுலதான் ஏ ஒரு ஒரு ஏத்துக்கிற மனப்பான் மேலதான் இருக்கிறாங்க, போதும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. இப்போ ஒரு பூ எடுக்க எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காட்டுல எவ்வளவோ பூக்கள் பூக்குது, அது வந்து காட்டுக்குள்ள இருக்கிற பூக்கிற பூக்கள் எல்லா கண்ணுக்கும் படுதா? படல. நம்ம வீட்டுல பூக்குற பூக்கள் அல்லது ஏதாவது ஒரு ரந்தவனத்துல பூக்குற பூக்கள் வந்து நம்ம அதை பறிக்கிறோம், அதை வந்து சூடிக்கிறோம், இல்ல அது வந்து கோவில்ல இல்ல பூஜைக்கெல்லாம் அதை பயன்படுத்துறோம். காட்டுல பூக்குற பூக்கள் யார் கண்ணுமே தெரியாம தானே போகுது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வெளியே தெரியாமையே இருக்கிற ஞானிகள், அதுலயும் குறிப்பா பெண் ஞானிகள் நிறைய இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதே பாத்தீங்கன்னா எவ்வளவு தெரிஞ்ச பேர்கள், எவ்வளவு பேருக்கு இந்த நான் சொல்ற பேர்லாம் தெரிஞ்சிருக்கோம். அக்கம்மா தேவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க ஒரு பெரிய ஞானி, ஸ்ரீசைலத்துல வந்து முக்தி அடைஞ்சாங்க. அவங்க
அதே மாதிரி சென்னையிலேயே சக்கரை அம்மா அப்படின்னு ஒரு அம்மா, இது சென்னையில இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு இப்படி ஒரு 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 ஞானி இருந்தாங்கிறது தெரியாது. இந்த மாதிரி நிறைய இந்த லிஸ்ட் வெளியிட போலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஓரளவு தெரியுது, மத்தவங்க அளவுக்கு அவங்க பாப்புலர் ஆகல. சோ அது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் அது ஞானம்ங்கிறது சாத்தியம், பெண்களுக்கு கிடையாது அப்படிங்கறதுலாம் கிடையாது. வாங்க இப்ப இப்படி உங்க நீங்க ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை எல்லாருக்கும் கொண்டு போங்களேன், நீங்க ஏன் ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடாது? நீங்க அப்படி அதை ஒரு இலக்கா வச்சுக்கிட்டு நீங்க கூட நீங்க உங்க ஞானம் அடைஞ்சதை நீங்க நிறைய பேர் சொல்லி கொடுங்க, நிறைய பேர் நீங்க ஞானி ஆக்குங்களேன். இந்த மாதிரி எல்லாரும் பெண்கள் கையில எடுத்துட்டு வாங்க, வந்துட்டீங்கன்னா இது இந்த நிலைப்பாடை மாத்திரலாம் இல்லையா? நம்ம தான் அதை நினைக்கணும். அது அப்படி நம்ம நினைச்சு செயல்பட ஆரம்பிச்சோம்னா சாத்தியம்தான், புரியுதுங்களா? சோ ஞானம்ங்கிறது தனிப்பட்ட ஒரு 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 வர்க்கத்தை சேர்ந்த ஒரு விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் பொது, எல்லாருக்கும் சாத்தியம், எல்லாரோட பிறப்பு உரிமை இன்னும் சொல்லப்படலாம், சரிங்களா? இது இது இதுக்கு இந்த புரிதலை செயல்பட்டு நீங்க முன்னாடி வாங்க. நன்றி, வணக்கம்.